இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து நியூ புக்கு ஃபர்ஸ்ட் சோசியலோட ஃபர்ஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன அதான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு இது வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே புக் எடுத்து ரீட் அவுட் பண்ணும்போது புதுசாக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு கதனாலே படிக்க தோணாது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கோட அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி புரியும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு அதுக்காக தான் வந்து இப்போ இந்த வீடியோ நான் வந்து இதில் வந்து புக் ஃபுல்லாக அவங்களுக்கு ரீடவுட் பண்ணல இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அம்மாவும் பொண்ணும் வந்து கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்போ அங்கே என்ன படிச்சீங்க அப்படின்னா வரலாறு அதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வரலாறுனால் என்னன்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா என்னென்ன சொல்லித் தர்றாங்க அப்படிங்கறது இந்த லெசனில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக புடி புரியிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தகவல் பேலை அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஆனது இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது வரலாற்றின் காலம் எதுல கணக்கிடுறாங்க அப்படின்னா ஆண்டுகளில் அதை எப்படி அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க போ ஆ மு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் போ ஆ அப்படின்னா பொது ஆண்டு இதா வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறது நெக்ஸ்ட் இங்க கொடுத்திருக்காங்க என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட கால வரிசை பதிவு அவங்கள பத்தி சொல்றதா வந்து வரலாறு கடந்த கால நிகழ்வு பத்தி சொல்றதா என்னது வரலாறு நெக்ஸ்ட் நம்ம கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க தகவல் பேலை அப்படின்னு சொல்லி வரலாறு அப்படிங்கிற சொல் வந்து கிரேக்க சொல்லான இஸ்டோரியா வந்து பெறப்பட்டுச்சான் வரலாறுங்கிற சொல்லி எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்ல வந்துச்சு நமக்கு ஹிஸ்டரி அப்படின்னாலே வரலாறுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னா என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் நம்ம அதை பத்தி விசாரிக்கிற மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு பேர்தான் வந்து வரலாறு நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழே வந்து கொடுத்திருக்காங்க வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அவங்க என் அவங்க வச்சிருக்க யூஸ் பண்ண வச்சு வச்சுதான் அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க இந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மேப் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா மேப் இதுல கொடுத்துட்டு கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா பழைய கற்காலம்னா இந்த சிம்பல் புதிய கற்காலம் இந்த சிம்பல் இரும்பு காலம்க்கு இந்த சிம்பல் வெண்கல காலமுக்கு இந்த சிம்பல் சொல்லி கொடுத்துட்டாங்க பழைய கற்காலம் கருவிகள் எந்த எந்தெந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த சிம்பலை வச்சே வந்து இங்கே உங்களுக்கு தனியாக எழுதியிருக்கேன் எங்கங்க அப்படின்னா விம்பேட்கோ ஹன்சாஹி பள்ளத்தாக்கு அத்திரம்பாக்கம் இந்த மூணு இடத்துலையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கங்க அப்படின்னா பிம்பேத்கா ஹன்சாஹி பள்ளத்தாக்கு அத்திரம்பாக்கம் அதே மாதிரி இரும்பு காலம் கருவிகள் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இரும்பு கால கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வெண்கலம் அது வெண்கல காலத்துக்கு ஆதிச்சநல்லூர் லோத்தல் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய கற்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்டு போட்டிருப்பேன் அந்த இடம் ஃபுல்லாக புர்ஜஹோம் மெஹர்ஹர் ஹோல்டிவா மாகரா சிரண்ட் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா டவோஜுலி ஹேடிங் இந்த இடத்துலலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா பிரம்மஹிரி பையம்பள்ளி அந்த இடத்துலையும் வந்து புதிய கற்கால கருவிகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னா இதுல இருந்தும் நமக்கு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதனாலதான் இதையும் சொல்லிருக்கேன் சும்மா ஒரு வந்து பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து உதவும் வேற சான்றுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் அப் மலை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப பழைய கற்கால மனிதர்களை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க மலை பாறைகள்லயும் மலைலயும் குகை சுவர் இருக்கும்ல அதுலையும் பாத்தீங்கன்னா பாறையில ஓவியம்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்களாம் அதை வச்சு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது நாணயவியல் அப்படின்னா நாணயம் அதாவது காயின் இருக்குல்ல அதை பத்தின வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் வந்து நாணயவியல் நாணயவியல்னா நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த சைட் பேஜில் பாத்தீங்கன்னா வரலாற்றின் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க தொல்பொருள் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலன்கள் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நாணயங்கள் அதெல்லாம் வந்து அப்புறம் பாறை கல்வெட்டுகள் கோவில் சுவர் கல்வெட்டுகள் லோகத்தூன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நினைவு சி சின்னங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இது வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரண்மனைகள் திருமலை நாயக்கர் மஹால் கோட்டை வேலூர் கோயில்கள் தஞ்சாவூர் ஸ்தூபி சாஞ்சி மடங்கள் டபாங் இதுல இருந்து கூட நமக்கு மார்க் வரலாம் சாஞ்சி ஸ்தூபி பொருத்துகளை கூட கேட்கலாம் சாஞ்சி அப்படின்னு கொடுத்து அந்த சைடு கொடுத்துருக்கலாம் சோ இதை தெரிஞ்சுக்கோங்க அரண்மனைகள் திருமலை நாயக்கர் மகால் கோட்டை வேலூர் கோயில்கள் தஞ்சாவூர் ஸ்தூபி சாஞ்சி மடங்கள் டபாங் இப்ப பார்த்தது எல்லாமே வந்து தொல்பொருள் ஆதாரங்கள் நெக்ஸ்ட் இலக்கிய ஆதாரங்கள்னு சொல்லிட்டு இதிகாசங்கள் பாடல்கள் வெளிநாட்டு பயணி குறிப்பு இந்திய ஆசிரியர்களின் நூல்கள் நாட்டுப்புற கதை பாடல்கள் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து மதச்சார்பற்ற இலக்கியம் மதச்சார்புல இலக்கியங்களில் இதிகாசங்களில் ராமாயணம் மகாபாரதம் மணிமேகலை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பக்தி இலக்கியங்களில் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவாசகம் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா இந்த நினைவுச் சின்னங்களில் கொடுத்துருக்கா அது மட்டும் இம்பார்ட்டன்ட் மற்றெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாறை ஓவியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா பண்டை மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த போது பாறைகளில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க இதத்தான் வந்து பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல வந்து தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்ததற்காக இப்படி அவங்க வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாறை ஓவியங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்ததற்காக அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இதுல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன அப்படிங்கிறதையும் தான் கூட வர முடியாதவங்களை காட்டுவதற்காக பாறைகள்ல குகைச்சோர்களிலும் இப்படி ஓவியங்கள் தீட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சில நேரங்கள்ல இப்படி தீட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னா வரலாற்று தொடக்க காலம் இல்லை அப்படின்னா தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த காலம் எப்ப அப்படின்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் தொடக்க கால வரலாறு புரோட்டோ ஹிஸ்டரி அதாவது வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்திய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் ரெண்டுக்கும் நடுவுல வர காலம் தான் தொடக்க கால வரலாறு நெக்ஸ்ட் இந்த இது வந்து இந்த காலத்துல எழுதப்பட்ட பதிவுகள்லாம் இருக்கு ஆனா அதோட பொருள் வந்து இன்னும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்புறம் இல்ல இம்பார்ட்டன்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளா வந்து இப்ப வந்து நவீன கருவிகளோட பாதுகாப்பா வாழ்றோம் ஆனா முந்தைய காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து எந்த பாதுகாப்புக்கான வசதியுமே இல்ல அப்ப மனுஷன் வந்து குகையில தங்கியிருக்கும் போது ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து எதிர்பாராம வருது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாய் வந்து கூட இருந்திருக்கு அது மோப்பு சக்தியால வந்து கண்டுபிடிச்சிருக்கு இதை கண்டுபிடிச்ச அந்த மனிதர்கள் வந்து நாயை பழக்கி தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் கூட வச்சிருந்துருக்காங்க அப்ப மனிதன் முதன் மூலம் பழக்கப்படுத்திய விலங்கு எது அப்படின்னா நாய் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா மோப்பு சக்தியால வந்து அது மத்த விலங்கு வருதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக பழங்கால மனிதன் வந்து குகையில வாழ்ந்திருக்கா அப்ப வேற ஏதாவது விலங்குகள் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நாயை வந்து யூஸ் பண்ணிருக்கா சக்திக்காக நெக்ஸ்ட் கல்வெட்டியல் அப்படின்னா கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை தான் வந்து கல்வெட்டியல் இது வந்து வாய்ப்பு இருக்கு கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை அப்புறம் இங்க பாக்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தம்மா என்பது பிராகிருத சொல் இது சமஸ்கிருதத்துல தர்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிராகிருத சொல்ல தம்மா சமஸ்கிருதத்துல தர்மா இதோட பொருள் என்ன அப்படின்னா அறநெறி நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி வலிமை மிக்க பேரரசர் அசோகர் அவர் அசோகர் பத்தி கொடுத்திருக்காங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம பார்க்கலாம் இதுல பண்டைய இந்திய அரசர்களின் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் இவரது தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது யாரோட ஆட்சி காலத்துல புத்த மதம் பரவுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அசோகர் அடுத்து கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடிப்பதை கைவிட்டார் அதாவது எந்த போருக்கு பின்னாடி இவர் வந்து போர் தொடுக்கிறதை விட்டார் அப்படின்னா கலிங்க போருக்கு பின்னாடி இவர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்காக தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு நெக்ஸ்ட் வெற்றிக்கு அப்புறம் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது யார் அப்படின்னா அசோகர் தான் உலகிலேயே முதன்முதலா விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யாருன்னா அசோகர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அது வந்து அமைச்சு கொடுத்தவர் யாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல அமைச்சர் யாரு அப்படின்னா அசோகர் இது அன்னை குருவாக்கிய சாலைகளை தான் நம்ம இன்னமும் வந்து பயன்படுத்திட்டு வர்றோம் நெக்ஸ்ட் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கல் சக்கரம் வந்து அசோகர் நிறுவிய சார்நாத் அந்த கற்றுன்னு இருக்குல்ல அதுல உள்ள பெற பெறப்பெற்றிருக்காங்க இதுதான் வந்து அந்த சார்நாத்தும் இந்த ரவுண்டா இங்க கொடுத்துருக்காங்களா இதுதான் வந்து நம்மளோட தேசிய குடியில் அந்த வெள்ளை போதுல நீல நிறமா இருக்கிறது அசோகர் உருவாக்கிய இந்த வந்து எடுத்திருக்காங்க எத்தனை சக்கரம் சக்கரம் சொல்லி கேட்கலாம் எடுத்தது அப்படின்னா சாரநாத் கற்றூன்ல இருந்து எடுத்தது அதை உருவாக்குனது யாரு அப்படின்னா அசோகர் நெக்ஸ்ட் அசோகரோட முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியாம போயிடுச்சு நம்ம இவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் இவரோட குறி தகவல்கள் இவர குறித்த தகவல்கள் வந்து வரலாற்றின் பக்கங்கள்ல இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இடம்பெறவே இல்லை இவரை பத்தி யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் வந்து இவரை பத்தி ஆய்வு செஞ்சு இவரோட சான்றுகளை வந்து கண்டுபிடிச்சு இவரோட சிறப்புகளை வந்து வெளி உலவுக்கு கொண்டு வந்திருக்காங்க யார் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்கம் இந்த மூணு பேர் தான் வந்து இவரை பத்தின சிறப்புகளை வந்து நம்ம வெளி உலவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை அடிப்படையாக வச்சு சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளர் வந்து அசோகர் குறித்த எல்லா வரலாற்று ஆவணங்களையும் சேகரிச்சு ஒரு நூலாக வந்து வெளியிட்டிருக்காரு அந்த நூலுக்கு பெயர் என்ன அப்படின்னா த சர்ச் த இந்தியாஸ் லாஸ்ட் டெம்பரர் இந்த நூலை எழுதியது யார் அப்படின்னா த சர்ச் த இண்டியாஸ் லாஸ்ட் டெம்பரர் அதை எழுதியது யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன் அவர் வந்து ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் அவர் யார பத்தி இந்த நூலை சொல்லியிருக்காரு அப்படின்னா அசோவரை பத்தி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இதுக்கான சான்றுகள் வந்து சாஞ்சி ஸ்தூபியிலும் சார்நாத் கட்டுனிலும் காணப்படுது இவரோட என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி ஒருத்த செய்திகளை வெளிக்கொண்டனர் இதுக்கான சான்றுகள் வந்து சாந்தி ஸ்தூபியிலும் சார்நாத் கட்டுனிலும் இருக்கு அப்படின்னு சொல்லி அசோரோட பெருமையை எடுத்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அந்த சாஞ்சி ஸ்தூபி நெக்ஸ்ட் சார்நாத் தூண் காமிச்சது நெக்ஸ்ட் இந்த லெசன்ல வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சேலஸ் ஆலன் வந்து இவரை பத்தி இந்த பதிவு செய்யல அப்படின்னா அசோகரோட வரலாறு வந்து மறக்கப்பட்ட வரலாறாவே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யார் வந்து அசோகர் பத்தி நமக்கு பதிவு செய்யலன்னா தெரியாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் இதுக்கு ஆன்சர் வந்து சார்லஸ் ஆலன் அவர் வந்து ஆங்கில எழுத்தாளர் அவர் எழுதிய நூல் பேர் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் டெம்பரர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மீல் பார்வையில கொடுத்துருக்காங்க ஒரு கிளான்ஸ் மாதிரி பாத்துக்கலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் புதைப்படிவங்கள் மற்றும் அகலாய்வு பொருட்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் புதைப்படிவங்கள் அகலாய்வு பொருட்கள் நெக்ஸ்ட் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டதான் தொடக்க கால வரலாறு இதை நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்டதான் வந்து தொடக்க கால வரலாறு புரோட்டா ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தோம் தொடக்க கால வரலாறுனாலும் வரலாற்று தொடக்க காலம்னாலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தான் வந்து இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் எதை பயன்படு பழக்கப்படுத்தினாங்க அப்படின்னா நாய்களை பழக்கப்படுத்தினாங்க பேரரசர் அசோகர் வந்து அமைதியாரம் அதை வந்து பின்பற்றினார் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆறக்கால் சக்கரம் அசோக நிறுவிய சானாத் கற்றுல லட்சணையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கலை சொற்கள் இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பிருக்கு ஆதாரங்கள் சோர்சஸ் முன்னோர்கள் அண்ட் சிஸ்டர்ஸ் தம்மா தர்மா நினைவு சின்ன மோனுமெண்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன் இதெல்லாம் வந்து அந்த கலைச்சொருவல் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் புக் பேக் ஃபேஸ்டின் நம்ம இப்போ பார்த்தத வச்சு சரியான விடையில பழங்கால மனிதன் தன் உணவு சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேட்டையாடி இருக்காங்க நெக்ஸ்ட் கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடி செல்லும் போது நாய்களை உடனழைத்து சென்றனர் எதுக்கு காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கின போது விலங்குகள் வருவதை நாய்கள் தனது மோப்பு சக்தினால் அன்று அவனுக்கு உணர்த்தின்றன இது வந்து நான் இப்போ சொன்னதான் அப்ப கூற்றும் சரி காரணமும் சரி தான் நாய வளர்த்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வுகள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது புதை படிம பொருட்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் புதை பொருள் படிமங்கள் அகலாய் மூலமா கண்டுபிடிச்சது வந்து தோண்டி எடுத்த வந்து புதை பொருள் படிமங்கள் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் தவறான இணையை தேர்ந்தெடு பழைய கற்காலம் கற்கருவிகள் தான் பாறை ஓவியங்கள் குகை சுவர்கள் அங்க குகை சுவர்கள் தான் பாறை ஓவியங்கள் வரைஞ்சிருந்தாங்க ரெண்டுமே கரெக்டு செப்புத்தகடு வந்து ஒரு வரலாற்று ஆதாரம் பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறானது ஃபர்ஸ்ட் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நெக்ஸ்ட் மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்படுகிறதுன கரெக்ட் வேட்டையாடலை குறிப்பதற்காக ஓவியங்கள் இருந்தன அவங்க வேட்டையாடல் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இதுவும் கரெக்டு நெக்ஸ்ட் பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினருக்கு வேட்டையாடலை எடுத்துரைப்புக்காக வரைந்திருக்கலாம் அப்படி எதுவும் நம்ம பார்த்துட்டோம் பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரைப்படுத்தின இந்த வந்து இல்லை ஸோ இதான் வந்து வேறுபட்ட ஒன்று கோடிட்டடம் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகையில தான் வாழ்ந்தான் வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ் பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு நாய் கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்களாகவும் வரலாற்று ஆதாரங்கள் அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆரக்கல்கள் உள்ளன நெக்ஸ்ட் சரியா தவறா பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னை கரையில் உள்ள அத்திரம் பக்கத்தில் கிடைத்துள்ளன இது கேன்சர் சரி பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியத்தில் பாதுகாக்கப்படுகின்றன இதுக்கு சரி அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது இதுக்கும் சரி பொருத்துக பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது எழுதப்பட்ட பதிவுகள் செப்பு தகடுகள் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு உண்மையிலே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு புக் எடுத்து வச்சோன்னே இது என்னத்தை படிக்க எதை படிக்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் தேங்க்யூ